முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈஷந்தரு மகனே உருகை முகந்தம்பியே தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி இன்றைய நாள் ரொம்பவுமே சிறப்பான நாள் எல்லாம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம வந்து பட்டாசு வெடிக்கிறது சின்ன வயசில் இந்த தீபாவளி ஆனால் நினைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டோம் காற்றால் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா முதல்ல பட்டாசு அடிக்கணும் பட்டாசு அடிக்கணும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இல்லையா அப்படி இருக்கும் அதே மாதிரி பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு துணியெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு அதில் மஞ்சள் தடவி அதை வந்து கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட நமஸ்காரணம் வாங்கி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வருவோம் வீட்டில் விசேஷமாக இந்த தினத்தில் சர்க்கரை பொங்கல் சுவாமிக்கு நெவேத்தியமெல்லாம் நடக்கும் அதெல்லாம் அப்புறம்தான் யார் ஃபஸ்ட்டு பட்டாசு வெடிக்கிறது அப்படிங்கிற ஓட்டங்கள் தான் இருக்கும் இது ஒரு பக்கம் இந்த வேர்ல்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்துக்கணா ரொம்ப இந்த தீபாவளினாலே ரொம்ப கஷ்டப்படுறவா அது மாதிரி ஹெல்பிங் பண்ணணும் அதுதான் இந்த இது தெரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் சிரமத்தில் இருக்காளோ வாளுக்கு நம்மளால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணணும் பணமோ பொருட்களோ கொடுக்கறது ரொம்ப நல்லது இல்லையா அதையும் மனசில் ஒரு பக்கம் வச்சுட்டு சரி தித்திக்கும் தீபாவளி அன்னைக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்குது சாயந்தரம் நிறையா பேர் மகாலட்சுமி பூஜை பண்ணுவாள் இந்த மகாலட்சுமி பூஜைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு இன்றைக்கும் பண்ணுறவா இருக்கா நாளைக்கும் பண்ணுறவா இருக்கா இருந்தாலும் நேரத்தை இன்றைக்கி நான் சொல்லிவிட்றேன் ரொம்ப விசேஷமான நாளாக இன்றைக்கி தீபாவளி நல்ல நாள் இந்த நாள் தொட்டு அடுத்து கந்தசஷ்டி ஆறு நாள் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இடர்பாடுகள் தடங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் போய் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் எல்லாமே வெற்றி வரணும் செல்வ செழிப்பு கூடி வரணும் அப்படின்னு மகாலட்சுமி அம்பாவை வேண்டிண்டு இன்றைய தினத்தில் தித்திக்கும் தீபாவளி பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புள்ள நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் இதோ முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஐப்பசி மாதம் பதினான்காம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்திரை இன்றைய திதி சதுர்தசி மாலை நான்கு மணி இருபத்தெட்டு நிமிடம் பின்பு அமாவாசை சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று முழுவதும் பூரட்டாதி கும்பம் மீனம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்னைக்கு சாயந்தரம் நாலு இருபத்தொம்போதுக்கு அமாவாசை வருது நாளைக்கு சாயந்தரம் ஆறு இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது நம்ம வந்து எப்பவுமே அமாவாசையை கணக்குறிச்சி தான் தீபாவளி பண்டிகை வரதா விரத நம்ம சொல்கிறோம் விசேஷங்களை கொண்டாடுறது நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சாறு நாளாகவே கொண்டாடின்னு இருப்பார் ஆனால் சாயந்தரத்துலேருந்து நாளைக்கு காலையில் நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் இருக்குது அமாவாசை இப்போ பித்ருக்கள் காரியங்கள்லாம் நாளைக்கு காத்தால் பண்ணுவாங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா இந்த தீபாவளி பண்டிகை மகாலட்சுமி எல்லாம் சொல்வாள் அது வந்து சாயந்தரம் சின்ன வயசில் எல்லாம் தேய்ச்சி ரொம்ப அழகாக நம்ம குளித்து அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தீபாவளிக்குன்னே ஒரு லேகியம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதையும் சாப்பிடுவோம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான நாள் சரி இன்றைய தினத்துல நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிகள் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு ஆன்மீக தகவலில் மகாலட்சுமி பூஜை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம் இன்றைய தினத்துல பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலன்கள் இதோ மேஷ ராசி நண்பர்களே நல்ல உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கண்டிப்பாக உண்டு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் சில பிரச்சனைகள்லாம் பார்த்து பார்த்து தீர்ப்பீங்க வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் யாராவது யாராவதுதான்னு சொல்லிவிட்டால் சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது இல்லை விட்டு கொடுத்து போகிறது நல்லது இன்றைக்கி சந்தோஷமாக சில காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நல்ல நாள் அமோகமான பலன்கள் உண்டு வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கிடைக்கும் வெயிட் பண்ணுங்க ஜெயிப்பீங்க முடியும் சக்ஸஸ் ஆகும் நல்ல முயற்சிக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பெரியவங்களோட நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை நம்ம பார்த்து நம்ம குழந்தைகள் கொடுப்பாங்க குழந்தைகள் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷங்கள் கிடைக்கும் இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்லாம் காத்துட்டுருக்கு ஒரு அதிர்ஷ்டமான செய்திகள் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் ரிஷபராசி நண்பர்களே நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன் உண்டு இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் வேலை வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சவாளுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும் ஐடியா மட்டும் பண்ணுங்கள் இது இல்லை இல்லை இல்லைன்னு யோசிக்க வேண்டாம் இருக்குது இருக்குது இருக்குன்னு சிந்திங்க சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காலையில் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவா அந்த விஷயத்தை எடுத்து மனசில் வச்சுட்டு வைராக்கியத்தோட ஜெயிச்சு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட இருப்பிக்கேன் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் கவலைப்பட வேண்டாம் கடனுக்காக கடன் வாங்குற தவிர்த்துக்கிறது நல்லது இவ்வாளுக்கு தெரியப்படாது அவளுக்கு தெரியப்படாது இவளுக்கு தெரியப்படாதுன்னு சில காரியங்கள்லாம் நல்லது தான் ஆனால் அந்த காரியத்தில் எதனால் பிரயோஜனம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரிஷபராசி நண்பர்களே மிதுன ராசி நேர்களை விழா உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில நல்ல நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க சின்ன சின்ன விஷயங்களில் தவிர்த்து கொள்வது நல்லது இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதே மாதிரி லாபமாக சில காரியங்களில் வரும்போது சந்தோஷப்படுவீங்க யார் யார் கூட நம்ம நட்பு தான் நட்பு இத்தனை பேர்த்தை நம்ம வச்சுருக்கோம் போன வருஷம் இதே நேரம் இப்படி இருந்துருக்கு இந்த வருஷம் அப்படி கம்பேரிசன் பண்ணி பார்ப்பீங்க நம்ம வளர்ச்சி இருக்கும் சக்ஸஸ் ஆயிருக்குங்கிற சந்தோஷங்கள் கூடி வரும் புது பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினம் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய தினம் நல்ல விஷயங்களை பற்றி எடுத்து பேசுவீங்க செயல்படுவீங்க அமோகமான பலன்கள் கிடைக்கும் இன்றைய தினத்தில் மிதுனராசி நேர்களே கடகராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக சில மாற்றங்களை பற்றி யோசிக்கக்கூடிய நாள் வேலை மாற்றம் வீடு மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இன்றைக்கி நண்பர்கள் கூட சேர்வீங்க அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டின்னு போயிடுவா சந்தோஷப்படுவேன் பாரு இன்றைக்கி நான் அவங்க கூட போனேன் எதார்த்தமாக போனேன் நீங்கள் கடைசியில் பூ கிடச்சிது இது கிடச்சிது அது கிடச்சிதுன்னு சந்தோஷப்படுவீங்க என்னுடைய தினத்தில் அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும் யாருக்கு கடகராசி என்பர்களுக்கு எப்பவுமே நம்ம புண்ணியம் சேர்த்துருக்கோம் சார் அதுதான் நம்மளை காப்பாற்றுது இல்லைன்னா நானாக நினச்சதெல்லாம் நடந்தால் நடக்குமான்னு ஐயே அதெல்லாம் இல்லை ஏதோ புண்ணியம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பாட்டா வாழலாம் பண்ண புண்ணியம் இன்றைக்கி எனக்கு இப்படி இருக்கேன் உண்மையாக சத்தியமாக அதான் சொல்கிறேன் கடவுள் தான் காப்பாற்றுறாருங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துப்பில்ல அதுதான் உண்மையும் கூட கடகராசி என்பர்களுக்கு இன்றைக்கி தெய்வீக வழிபாடு மன திருப்தியை கொடுக்கக்கூடிய நாள் சிம்ம ராசி நேர்களை வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் தோட்டம் தொடர் விசேஷமான இடங்களுக்கு போயிட்டு வரத்துக்கணும்னு நாளாக இருக்கும் அம்மாவை போய் பார்த்துட்டு வரது அதே சமயத்தில் பூர்வீக சொத்து பற்றி எடுத்து பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏதேனும் சில விஷயங்களை தத்தெடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா குழந்தை வரம் வேணும்னு இந்த மொறுமொழி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுவீங்க இந்த தினத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினைக்கிற வாட்டை முதல்ல தள்ளி நிற்கணும் ஏன்னா வாட்டை பேசினாலே நெகட்டிவாக பேசின்னு இருக்கா அவள் பக்கத்தையே போகக்கூடாது பாசிட்டிவாக இன்றைக்கி பேசுவோங்கிற மாதிரி பாசிட்டிவாக போயிட்டுருப்பேன் இன்றைக்கி நண்பர்கள்லாம் உட்காந்து வர சொல்லி உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறது இன்றைக்கி எதேனும் லன்ச் டின்னர் இந்த மாதிரி எதாவது பிளான் பண்ணுவீங்க அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியே தரும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசி சந்தோஷப்பட்டு அடாடாடா ஆஹா அப்படின்னு சொல்லி ஆனந்தப்படக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் அதே சமயத்தில் சில பணம் பொருளாதார ஹெல்ப் யாராவது கேட்டால் அவளுக்கு பண்ணலாமா வேண்டாமா இன்னொருத்தட்ட டிஸ்கஸ் பண்ணி அவள் சொல்கிற விஷயத்தை அப்படியே எடுத்து சொல்லுவீங்க இன்றைக்கி சுய முடிவை விட மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதை சரின்னு தோணி அதுக்கப்புறம் சொல்லுவீங்க சிம்ம ராசி நண்பர்கள் அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு ரொம்ப நல்ல நாள் பிரயாணங்கள் இருக்கும் சில முயற்சிகள்லாம் வெற்றி தோல்வி எல்லாம் பார்த்தாச்சு அதனால் எதுவுமே பெருசாக தெரியாது யாருக்கா ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னிருப்பேன் அவளை கூப்பிட்டு நீங்களே கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுவேன் யாருக்கா பணம் கொடுக்கணும்னு நீங்களே கூப்பிட்டு கொடுப்பீங்க யாரையும் மிச்சம் வச்சுக்கப்படாதுப்பா நம்ம எல்லாத்தையும் தீர்த்தணும் ரொம்ப இதெல்லாம் ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மிக பெரிய நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க அதை மறக்கவும் மாட்டிங்க அதே சமயத்தில் சில விஷயங்கள்லாம் நமக்கு பார்த்து பழகியாச்சு பெருசாலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பீங்க அதே மாதிரி வீடு கட்டுறது இடம் வாங்குறது இது போன்ற சுப செலவுகளாக பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி நேர்களே துளாராசி நண்பர்களுக்கு நல்ல நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய ப்ர பிரயாணங்கள் இருந்து கொண்டிருக்கும் இது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணும் இது போன்ற சில காரியங்களில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கோம் டிக்கெட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம் லாஜிஸ்டிக் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க பட்டாசு விற்பனையாளராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயில் அர்ச்சகராக இருந்த யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி அவார்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஒரு கம்பெனிக்காக விளம்பரம் எல்லாம் தயாரித்து இருக்கோம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் கேட்ரிங் சம்பந்தமாக எடுத்து பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு துளாராசி என்பவர்களுக்கு அனுகூலியம் உண்டு சில பேர் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக சில பேர் அப்படியே ஏப்பா என்னாச்சுன்னா ஒன்று இல்லைவா பட் பல விதமான விஷயங்களை மனசில் நினச்சிட்டு இருப்பாள் அதாவது கொடுக்கல் வாங்கலை பற்றி சில யோசனைகள் மனசில் இருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கலங்கிற சில விஷயங்கள் இருக்கும் வா முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் எக்ஸாமில் பாஸ் பண்ணும் ஏதாவது ஒரு தோணலை அவளுக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவளை பாட்டு ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அவங்களே திரும்பி வருவாங்க இந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் துளாராசி நண்பர்களுக்கு விச்சியராசி நேர்களே ஒரு பக்கம் விரயம் என்றால் சந்தோஷம்தான் ஏன்னா விரயமானாலும் ஒரு காரியம் நடக்கிறதுலையே அப்படின்னு ஒரு ஆனந்தப்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திப்பீங்க சின்ன சின்ன ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பீங்க பெரியவங்களை கவனமாக பார்த்துப்பீங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இது சரியில்லைன்னு சொன்னால் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு உட்காந்து அதை டீடைல்டாக பேசுவீங்க தெரியாத சப்ஜெக்டை தெரியும்னு காமிச்சிக்க மாட்டிங்க உட்காந்து பேசி புரிஞ்சு தெரிஞ்சுப்பீங்க ஆராய்ச்சி கல்வி ரீசர்ச் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஒரு பெரிய டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே ரொம்ப எடுத்து செயல்பட்டு இருக்கிறவங்களுக்கு உலகமே பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதை பற்றி ஆய்வு பண்ணி அதை எடுத்து நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சில பல தடங்கல்கள்லாம் வரும் அதை தாண்டி ஜெயிச்சு வருவீங்க அதுமாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலை பற்றி நிறையா பேசக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உண்டு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி நிர்ணயம் பண்ணுறது எப்படி ஐடியாலஜி பண்ணுறது எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுங்கிற யோசனைகள் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க இன்றைய தினத்தில் தனுசு ராசி நேயர்களே அதாவது எது நடந்தாலும் கண்டிப்பாக நம்ம கூடி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பீங்க யார் என்ன பேசினாலும் சரி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுவீங்க பார்த்து 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 பழகிடுச்சு சார் எனக்கும் வயசாகிருது இல்லை அப்படின்னு சில வேர்டை வந்து ரொம்ப அழகாக உபயோகிப்பீங்க சில பஞ்ச் டைலாக்லாம் உங்களுக்கு நிறைய உதவிகரமாக இருந்துகிட்டு மோட்டிவேஷ்னல் மோட்டிவேஷனல் ஸ்டோரி யாராவது அழகப்படுத்தி நான் உங்களை கஷ்டப்படுத்தி நான் வருத்தப்படுத்தால் அப்படியே சோர்ந்து போயிருப்பீங்க இப்போல்லாம் அப்படி இல்லை முதல்ல இனிமே தான் நல்லா சாப்பிட்ணும் இனிமே தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் இத்தனை நாள் மற்ற வாழ்க்காக வாழ்ந்தாச்சு இனிமேல் எனக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீங்க இரும்பு சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு கடை வச்சுட்டுருக்கோம் ஷோரூம் வச்சுட்டுருக்கிறவங்க ஹோல்சேல் ரீட்டைல் டீலராக இருந்துட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு காரியங்கள் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் நடந்துடுது சார் ஒன் பர்சன்ட் அம் வெயிட்டிங் இது மட்டும் நடந்துட்டுனா செட்டில்டு சார் என் லைஃப்பில் நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் முயற்சி மட்டும் பண்ணுங்கள் பண விவகாரங்களில் கவனமாக இருந்துகிட்டு சில புது எண்ணங்கள் புது முயற்சிகள் புது மாற்றங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு நல்லது நடக்கும் இந்த நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் மகர ராசி அன்பர்களே விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க சின்ன சின்ன நேரங்களில் பல பேர் பல உதவிகள் உங்களுக்கு பண்ணுவாங்க அது ஒரு பெரிய சந்தோஷப்படுவீங்க இது நட இது இல்லை அது இல்லைங்கிறதுல தெல தெளிவாக இருப்பீங்க அதாவது ஒரு ஒரு சப்ஜெக்டில் மற்றவங்க குழம்பினா குழம்பிட்டு போட்டு நான் தெளிவாக இருக்கேன் ஏன்னா முந்தையெல்லாம் அவங்க என் கருத்து எப்படியோ அதுக்கு தகுந்தாப்புல போய்ட்டு இருந்தேன் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது நான் இது தான் என்னோடய ரூட் இது தான் என் ஃபேமிலி இதுதான் என் கணவர் இது தான் என் மனைவி இது தான் என் குழந்தைகள் தான் என்னோடய அம்மா அப்பா இதுதான்ங்கிறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க டயத்தை வேல்யூ பண்ணுவீங்க டயத்தை சரியாக பயன்படுத்துவீங்க அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கவங்க பிளேபேக் சிங்கராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக அமையும் புது வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இவ்வாளுக்கு இப்படி இருக்கே நமக்கேன் இப்படி இருக்குதுன்னு நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க அந்த காலமெல்லாம் போயிடுத்து அதே சமயத்தில் பெல்ட்டு பேர்ஸு லெதர் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஹோட்டல் கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரும் மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்கள் இன்றைய தினத்தில் உண்டு கும்பராசி நேர்களை எப்போவுமே பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாள் கவனம் என்பது தேவை குறிப்பாக பூரட்டாத நட்சத்திரத்துக்கு சதயம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு நல்லது உண்டு நல்ல விஷயங்கள் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் திருஷ்டி பட்டாப்புல சில விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வருவீங்க பிரச்சனைகள் தீரும் நல்லது நடக்கக்கூடிய நாளாக கவிஞராக இருந்துட்டுருக்குறவா அதே மாதிரி சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சிங்கராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு மாஸ்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அதே போன்று இசையமைப்பாளராக இருந்திருக்கும் அனுகூலியம் தெரியும் கொரியோகிராஃபராக இருந்திருக்க அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சில விஷயங்கள்லாம் உட்காந்து நீங்களாக யோசிப்பீங்க எந்தெந்த இடத்துலலாம் நம்ம மிஸ்டேக் பண்ணோம் ஓகே இதெல்லாம் நம்ம தப்பு இனிமேல் அதில் மாறணும் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தையாக நீங்கள் மாற்றுவீங்க மாற்றி அமைப்பீங்க அது ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு முந்தையெல்லாம் பேதங்கள் பார்த்துட்டு போய் பல கிடையாது எல்லாம் அப்படி தான் எல்லோரும் ஒன்று நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணோம் இல்லையா ஒதுங்கிக்கணும் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பீங்க ஹாஸ்டலில் வச்சுட்டுருக்கிறவங்க ஸ்கூல் வச்சுட்டுருக்கோம் காலேஜ் வச்சுட்டு மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரெண்டு பேர் ரெண்டு ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு வர யார் பக்கம் பேசாமல் அதாவது வாழ்க்குன்னு சப்போர்ட் பண்ணாமல் இவங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப அழகாக அதை கொண்டு போய் அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் முடிச்சுடுவீங்க அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய திறமைகள் இடமாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு கூடிய சீக்கிரம் இடமாற்றங்கள் கிடைக்கும் மீனராசி நேரங்களே என்ன தப்பு பண்ணேன் நான் ஏன் எனக்கு மட்டும் இப்படி விழா நடந்துட்டுருக்கு அப்படின்னு வருத்தப்பட்ட காலங்கள்லாம் போடும் இனிமேல் ஜெயிச்சிருவேன் பார்ப்போம் ஈஸி டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை கொண்டு போவீங்க ரொம்ப எமோஷ்னலாக எந்த விஷயத்தையும் சிந்திக்காதீங்க இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு திருப்பியும் அதே இடத்துல போய் மாட்டிக்கப்படாது ஸ்பீடாக உங்களுடைய காரியத்தை எடுத்து நிறைவேற்றுங்க பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க அவசியம் அனாவசியம் பாருங்கள் உங்கள் உங்களுடைய ஸ்கெடியூலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் முடியாத காரியத்தை எடுத்து ரொம்ப வெயிட் ஏற்றிக்காங்க முடியுங்கிற காரியத்தில் செயல்படுத்துங்க கேமரா சம்மந்தமான தொழில் எடுத்து இருக்கிறவங்க அதே சமயத்தில் ஒரு பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணின்ட்டு இருக்கவங்க டீச்சிங் நிலையில் இருக்கவங்க கன்சல்ட்டிங் சர்வீஸ் நடத்தின்னு இருக்கவங்க வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசப்புகள் தீரும் இவா ஏன் நம்மக்கிட்ட பேசுகிறா எதனால் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கிறத யோசிச்சு பாருங்கள் இதனால் என்ன ஆதாயம் அவர்களுக்கு நமக்கு என்ன அப்படிங்கிறத சிஸ்டமேட்டிக்காக சிந்தித்து பார்த்திங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் மீன ராசி நண்பர்களே தீபாவளி அன்னைக்கு பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலா நம்ம பார்த்துட்டோம் பன்னெண்டு ராசி சார் பலன்லாம் ஓகே இனி வரக்கூடிய காலம் எனக்கு சக்ஸஸாக இருக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி மாற்றம் சனி பகவானுடைய மாற்றம் இருக்குது திருக்கணித பிரகாரம் நம்ம பேசுகிறோம் ராகு கேதுவுடைய மாற்றங்கள் இருக்குது அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா குரு மாற்றம் மூன்று கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது இந்த மூன்று கிரகங்களுடைய மாற்றம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றமாக அமையும் அதை பற்றிலாம் பலாபலன்கள் வருஷப்பலன்கள்லையும் பேர்ச்சி பலன்கள்லையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நிகழக்கூடிய ஒரு ஆண்டாக நெக்ஸ்ட் இயர் இருக்குது அதனால் திருமணம் செல்வம் தொழில் வேலை கடன் இதுபோன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி சிந்திச்சுட்டுருக்கா கவலையே வேண்டாம் கிரக மாற்றம் வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்குங்கிறது தான் உண்மை இந்த தித்திக்கும் தீபாவளி அன்று இன்றைய தினத்தில் நம்ம ராசி பலன் பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம் இதில் காஷனாக இருக்கணும் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலத்தை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏதானோ ஒன்று வாங்கி வச்சு அதை சேமிக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலத்தில் கவனமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் விவரமாகவும் இருக்கணும்னு சொன்னால் அதையும் நீங்கள் எடுத்து செயல்பட்டுக்கலாம் அப்போ ராசி பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு தினம் தினம் உதவிகரமாக இருக்குதுன்னு பாருங்களேன் ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட்டுக்கு சரி இன்றைய தினத்தில் ராசி நம்ம பார்த்துட்டு அடுத்த ஆன்மீக தகவல் பிரத்யேகமான ஆன்மீக தகவல் இந்த தீபாவளி மகாலட்சுமி பூஜை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இதோ தீபாவளி என்று நம்ம வந்து அமாவாசை அமாவாசை வந்து இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சாயந்தரம் வருது ஆறு இருபத்தி ஒம்பதுக்கு ஆரம்பிக்கிறது நாளைக்கு சாயந்தரம் ஆறு இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி சாயந்தரம் மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணுறது சிக்ஸ் ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டிலேருந்து எயிட் ஃபார்ட்டி வரைக்கும் பண்ணலாம் மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி அம்பாள் படம் குபேரருடைய படம் வச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுவான்னா அழகாக அந்த பணத்தில் மாலையாக சாமிக்கு சாத்துவாங்க புஷ்பம் பிக்ஷி பூன்னு சொல்லுவாங்க இட்லி பூன்னு சொல்லுவாங்க அந்த பிக்ஷி வாங்கி வச்சுக்கோங்க அரளி மல்லி புஷ்பத்தை வாங்கி வச்சுக்கோங்க முடிஞ்சால் நீங்களே பூ தொடுத்துக்கோங்க வாசனை புஷ்பங்களை வாங்கி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பிள்ளையார பன்னீர் விட்டு பிள்ளையார பிடிச்சு வச்சுக்கோங்க பிள்ளையாருக்கு பூஜை பண்ணனும் தேங்காய் பழ வெத்தல பாக்கு கொலக்கட்டையில் நைவேத்தியம் பண்ணி பிள்ளையார் பூஜையை முடிச்சிருங்க முடித்ததுக்கப்புறம் மகாலட்சுமியை குத்துக்குழக்கில் ஆவாகனம் பண்ணலாம் படத்தில் ஆவாகனம் பண்ணலாம் குபேரில் ஆவாகனம் பண்ணலாம் அஷ்டோத்திர நாமார்ச்சனைன்னு சொல்லுவாங்க பிரகிருத்தி விருகத்தியை வித்யா சர்வபூத இதுதான் மகாலட்சுமிக்கும் அஷ்டலட்சுமியினுடைய நாமாவலியும் அதேமாதிரி அஷ்டகம் படிக்கிறது ரொம்ப நல்லது காலையில் சாயந்தரம் மத்தியானம் மூன்று நேரங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது நெவேத்தியம் பால் பாயசம் நெவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் அதில் ரெண்டு குங்கும பூ போட்டு நெவேத்தியம் பண்ணுங்க அதே மாதிரி பஞ்சாமிரதம் நெவேத்தியம் பானக நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு இப்படி மகாலட்சுமி பூஜை குழந்தைகள் கையாள பண்ணுறது ரொம்ப சிறப்பு தம்பதி பூஜை கணவன் மனைவி உட்காந்து பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு தம்பதியோட குழந்தைகளோடு சேர்ந்து தம்பதியாக உட்காந்து பூஜை பண்ணுறது அதோடவே சிறப்பு வயசானவங்க பூஜை பண்ணி அவ நமஸ்காரணம் பண்ணி அவட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அதோடவே சிறப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு அஷ்டலட்சுமி வீட்டில் எப்போவுமே நிலைத்திருக்கிறதுக்கு இந்த தீபாவளி அன்னைக்கு சாய்ந்திரம் பண்ணுவாள் தொழில் ஸ்தாபனங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் போய் விளக்கேற்றி மகாலட்சுமியை வேண்டிண்டு காசுனால் நம்ம இதில் குபேர காயின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பேன் அந்த குபேர காயினால் அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லைனா ஒரு ரூபா காசு எடுத்துக்கோங்க இல்லை அந்த நாட்டில் எந்தெந்த நாட்டில் இருக்கிறதோ அந்த சில்லற காசு எடுத்து பயன்படுத்தி அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லைனா குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த குங்குமத்தை டெய்லி நெத்தியில் எடுத்துக்கோங்க தொழில் ஸ்தாபனங்களில் அதே மாதிரி அர்ச்சனை பண்ணி அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச பண உதவிகள்லாம் பண்ணி இனிப்பு கொடுத்து அதே மாதிரி இந்த தினத்தில் மகாலட்சுமியை ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக வேண்டின்றோம்னால் ரொம்பவுமே நல்ல பலன்கள் கொடுக்கும் ஸ்வர்ணலக்ஷ்மியாக ஐஸ்வர்யலட்சுமியாக தனலக்ஷ்மியாக தானிய லக்ஷ்மியாக இப்படி அம்பாள் வந்து செல்வலக்ஷ்மியாக அனுகிரகம் பண்ணுவார் இது போன்ற நம்ம வாழ்க்கையில் வேண்டி வணங்கி பிரார்த்தனை பண்ணுறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி சாயந்தரம் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் மகாலட்சுமி பூஜை பண்ணால் ரொம்ப நல்ல பலன்கள் இருக்குது வீட்டில் ஐஸ்வர்யங்கள் கூடி வரும் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு மாறிவிடும் நல்லது நடக்கும் வெற்றி 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 நிச்சயமாக அம்பாளுடைய ஆசீர்வாதம் அம்பாள் வந்து வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வருவா வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வருவா அதாவது நம்ம கனவுல நினச்ச மாதிரியோ இல்லை நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இமேஜின் பண்ண மாதிரியோ கூரையை பிச்சுட்டு கொட்டுமா சார்னு கேட்பா கூரையை பிச்சுட்டு கொட்டுறதோ இல்லையோ உழைப்புக்கு ஏற்ற ஒரு பணம் வரும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அது வெற்றி பெறுவீங்க இந்த வருஷத்தில் தடங்களான விஷயங்கள்லாம் மாறிடும் அம்பாளுடைய அனுகிரகத்தில்னு சொல்லி அனைவருக்கும் சித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சமிராட் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா